உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களே, உங்களுக்கு என் அன்பின் வணக்கம். உலக நாகரிகம் தன்னை புதை பொருள்களாலும் புகழ்பெற்ற கட்டிடங்களாலும் அறிமுகப்படுத்திக் கொள்கிறது. தமிழ் நாகரிகம் தன்னுடைய எழுத்து படைப்பால் திருக்குறள் என்ற ஒரு அதிசயத்தை தந்து, தன்னைத்தானே உலகிற்கு தந்து தன் நாகரிகத்தை அறிமுகப்படுத்திக் கொள்கிறது. இந்த திருக்குறளை ஈராயிரம் ஆண்டுகளாக அதை பார்க்கிறவர்கள், படிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள் புதிது புதிதாக சிந்திக்கிறார்கள். எத்தனையோ முறை எத்தனை பேர் சிந்தித்தாலும் அது நீக்கவர நிற்கின்ற பொருளாக, எல்லாருக்கும் எல்லாமாக இருக்கின்ற ஒரு பொருளாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் பிறந்தவர்கள் அதை பார்க்கிற முறை, அயல் நாட்டிலே பிறந்தவர்கள் அதை பார்க்கிற முறை, இந்த நாட்டு ஒரு சமயத்தை சார்ந்தவர்கள் அதை பார்க்கிற முறை, அயல் நாட்டிலிருந்தவர்கள் ஒரு சமயத்தை சார்ந்து அதை பார்க்கிற முறை, ஆணாக பார்க்கிற முறை, பெண்ணாக பார்க்கிற முறை, அறிஞர்கள் துறைதோறும் துறைதோறும் தேர்ச்சி பெற்ற அறிஞர்கள் அவர்களும் கூட இதை படிக்கிற பொழுது புதிய புதிய பொருட்களை பார்க்கிறார்கள், கேட்க காண்கிறார்கள். அதுபோலத்தானே திருமதி கல்பனா சுரேன், அமெரிக்காவில் வாழ்கிறவர், என்னோடு கூட பட்டிமன்றங்களில் கலந்து கொண்டு இருக்கிறவர், நல்ல சிந்தனையாளர், படிப்பாளி, ஆழ்ந்த ஞானம் உள்ளவர். ஏதாவது இந்த மானுடத்துக்கு என்னமாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதனால் அவர் ஒரு முப்பட்டை கண்ணாடிக்குள்ளே விதவிதமாக காட்சி தருகின்ற, புதிய புதிய கோணங்களில் காட்சி தருகின்ற ஒரு முப்பட்டை கண்ணாடிக்குள்ளே தெரிகிற அந்த புதிய காட்சிகளை காண்பது போல அவரும் புதிதாக சிந்தித்து ஏதாவது சொல்ல வேண்டும் திருக்குறளிலே. அது இந்த மானுடத்திற்கு பயன்படாக சொல்ல வேண்டும், மக்களை ஈடேற்றுவதற்காக சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதற்கான முயற்சியிலே அவர் வெற்றியும் பெற்றிருக்கிறார். அவர் திருக்குறளை தான் அறிந்ததை உங்களுக்கு சொல்ல வருகிறார். மானுடத்தை மேலே ஏற்ற வேண்டும், அவருடைய பண்பாட்டை உயர்த்த வேண்டும். ஒருவரை வந்து வாழ்ந்து போவது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழ்வது மட்டுமல்ல, இன்னும் ஏதாவது இருக்குமானால் அந்த இடத்திற்கும் அந்த தளத்திற்கும் நாம் உயர்ந்தவர்களாக தகுந்தவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக நம்முடைய மனத்தை பண்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கூட அவர்கள் சொல்ல வருகிறார்கள். நல்ல தமிழிலே, ஆங்கிலத்திலே எழுதுகின்ற ஆற்றல் படைத்தவர், பேச தெரிந்தவர், சிந்திக்க தெரிந்தவர் சொல்ல வருகிறார். கேளுங்கள், கேட்டு உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். அவருக்கு என் ஆசிகள். எல்லாருக்கும் வணக்கம். இனிவரும் வாரங்களில் நம்ம எல்லாருக்கும் பிடித்த திருக்குறளை பற்றிய ஒரு புது சீரீஸை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த திருக்குறள் தொடரை தனக்கே உரிய அமுத மொழியில் துவங்கி வைத்த திரு பாப்பையா ஐயா அவர்களுக்கு என்னுடைய கரங்கள் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றிகள். திருக்குறள் தொடரை துவங்கி வைக்க பாப்பையா ஐயா தவிர வேறு யார் பொருத்தமாக இருக்க முடியும் இல்லையா? அதனால் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிவரும் வாரங்களில் உங்களுக்கு பிடித்த திருக்குறளில் பல அரிய விஷயங்கள், உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள், பல ரகசியங்களை இங்கு உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.